ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஹரிஸ் கார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு தரமான ட்ரிபிள் இன் ஃப்ராங்க் தான் பார்க்க போகிறோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இன் ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்கும், நம்ம ட்ரிபிள் இன் ஃப்ராங்க் மாதிரி எதுவுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி எப்பவுமே ஒரு ஃபண்டு தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல். ஓகே, ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை. போனாட பார்த்தீங்கன்னா நூப் மாதிரி ஓடி இருப்போம். இந்த ஆட்ட பார்த்தீங்கன்னா சரியான பண்ணு. பக்கத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்ப்ரோ இருக்காரு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன் தமிழ் ஓட்டி இருக்காரு, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேபி இருக்காரு. இதில் என்ன பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாப்பியே. ஓகே, இப்போ பாருங்க கொஞ்சம் நேரத்தில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் பை அக்கௌண்ட் ஓகே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் எல்லாருமே போய் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு லெவல் அடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவர் இப்போ புதுசாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு மொபைல் பிளேயர். ஓகே, மொபைல் பிளேயரில் வந்து வேறு லெவலில், ஷார்ட்டில் கூட தரமாக ஸ்கோப் போட்டு ஒரு ஜம்பிள் அடிப்பார். எடுத்து போய் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சு. எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ண முடியுமா பண்ணுங்கள். ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர், 5,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அங்கே பாருங்க, நம்மளுக்கு பாருங்க, இதுதான் இங்கே ஹைலைட்டே. ஓகேவா, புழு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க, மண் புழு மாதிரி. இங்கே பாருங்க, ஒரு ஒரு ஆள் காலி. அடுத்து பிவிஎஸ் கேம் இங்கே பாருங்க, வரிசையாக எல்லோரும் டிஎன் தமிழ் வீட்டியை பாருங்க. இல்லையே பார்க்கவே மாட்டாங்க, கடைசியாக தான் பார்ப்பாங்க. பாருங்களே எப்படி இப்படி அடிக்கிறாங்க பாருங்க. இதுதான் ஓகே இந்த மேட்சோட இது ஹைலைட்டாக இதுதான். அப்படியே நல்ல வேலை நம்மளுக்கு வந்து கண்டென்ட் வேறு ஈஸியாக கொடுத்துட்டாங்க, டக்குனு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புழு மாதிரி வந்தோம். அங்கே பாருங்கள், பூட்டிய போட்டு வேறு லெவலில் போட்டு எல்லாம் சிரிக்கிறாக கிடந்து. அப்படியே அப்படியே என்னடா அப்படி அடிச்சு எஃபோர்ட் போட்டான்னு. அடுத்த ரவுண்டு பாருங்கள், உட்காந்துக்கிட்டே போகணும். ஓகே, ஒரு ரவுண்டுக்கு ஒரு ஒரு பண்ணு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நூ மாதிரியே நடக்கணும். இதுதான் மூணு ப்ராங்காக பண்ணியிருந்தோம், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு பல்ப் வாங்கியாச்சு. ஓகேவா, பிவிஎஸ் கேமிங் வாயை விட்டார், வாயை விட்டார். தம்பி இப்போ நீ பல்ப் வாங்க போகிறேன்னு சொன்னார், ஆனால் நான் வாங்கலை. அவர் வாங்கிட்டே நீ வாங்க வச்சார், வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டாரு. ஓகே, அதை தான் பார்க்க போகிறோம் இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அதை பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போக்கர் வின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா போக்கர் வேணான்னு சொல்லிட்டாங்க, டைமண்ட் ஒன்று இல்லாட்டி எனக்கு டாப் கிரிமினல் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. டாப் கிரிமினல் அப்டேட் வந்தால் அவருக்கு டாப் கிரிமினல் எடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ விட்டு. இப்போ பாருங்க, உட்காந்துக்கிட்டே போகணும். ஓகேவா, உட்காந்துக்கிட்டே போகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரூட் ட்ராப் டவுன் பண்ணியிருக்க மறக்காம. இங்கே பாருங்க, நம்மளுக்கு அடுத்து நூப் மாதிரி. ஓகே, நூப் மாதிரி எல்லா சைடும் போனாலும் அடிக்கிறாங்க, இங்கிட்ட போனாலும் அடிக்கிறாங்க. பார்த்தா தமிழ் பிளேயர் ஆப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பிளேயர். இன்னும் பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமின்னா யாருன்னே தெரியல, ஹரிஸ்கார்னா யாருன்னே தெரியல. இதே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, விடுங்க விடுங்க, தெரியலாட்டியே நான் அங்கே அவ்வளோ பெரிய ஆளான்னு கேட்பியே. சரி, சும்மா அதை ஒரு ஃபண்டுக்கு தான் பண்ணேன். ஓகே, பாருங்கள், எல்லாருமே தமிழ் பிளேயர். கடுப்பில் அடித்தாலும் எதில் அடித்தாலும் தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளேயர். ஓகேவா, யூடியூப் சேனல் எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாட்டாங்களோ அப்படிதான் தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பேரும் பார்க்கல, சும்மா பார்த்தா அடிக்கிறாங்க அவ்வளோதான். ஓகேவா, ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சு அது. போன மேட்சில் ஐயோ நூப்பு மாதிரி ஒரு அவங்க வரிசை லைன் மாதிரி, என் பின்னாடி ட்ரெயின் மாதிரி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் சரியான ஹைலைட்டே, வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, ஒரு ஒரு ரவுண்டுக்கும் ஒரு ஒரு பண்ணு வச்சுருப்போம். ஓகே, இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் வேறு மாதிரி பண்ணு, அந்த ரவுண்டில் வேறு மாதிரி பண்ணு. ஃபஸ்ட் ரவுண்டில் இதுக்கிலே ஹைலைட்டு, அப்படியே புழு மாதிரியே வந்தாங்க, புழு மாதிரி ஆக்கிட்டாங்க, மண் புழு மாதிரியே தரையோட தரையை அடித்து ஓட விட்டாங்க. ஓகே, இதை பாருங்க வேறு லெவலில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைட்டில் போயிடுவேன். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ரைட்டில் போயிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா இருக்கிறது என்னோட வேலை, நான் சாகக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் சாகக்கூடாது, கடைசியாக தான் நான் சாணும். இவ்வளோ மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி ட்ரெயின் மாதிரி போவாங்க, மண்டையிலே வைப்பாங்க. நான் போய் ரொட்டேட் தான் பண்ணுவேன் அவ்வளோதான். இப்போ போய் திரும்ப தான் செய்வேன். டம்முனு கேட்கு, யாராக பார்த்தா ஆர்ஜி கேரி எங்கே பாருங்க. அவர் ரெண்டு பேரும் இன்னும் பேர் போடாங்க, ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டாங்க. இந்த மஞ்சள் கலரை பார்த்தா மட்டும் பாவமாக இருக்குது, மூஞ்சியை பார்க்க அப்பாவியாக இருக்குது. இந்த மஞ்சள் கலர் டாப் கிரிமெலாம் வச்சுருப்பா பார்த்தீங்களா, மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஏதோ சோகமாக இருக்கும், சிரிச்ச மாதிரி இருக்குது. அதனால மண்டையிலேயே சேர்த்து அடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா முறைச்ச மாதிரி இருக்குது, அது சிரிச்ச மாதிரி இருக்குது, பேய் மாதிரி. ஓகே, அதனால தான் வந்து ரெண்டு பேர்த்தையும் விட்டு வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் பாட்டு ஓடிட்டு இருப்பேன், ஐயோ எங்கடா கண்ணு கண் எடுத்தால் நூப்பு மாதிரி ஓடுறான்னு சொல்லலாம். பார்த்தா அப்படி அடிச்சிட்டாங்க, தரையோட தரையாக சப்புன்னு அடிச்சு போட்டாங்க. எமௌண்ட்டு நீ எமௌண்ட்டு போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி, நம்ம தான் எல்லா நூப்ராக்கிலையும் அடித்து ஓட விட்டுருக்குமே சொல்லிட்டு பார்த்தா சரியான பல்ப் வாங்கிடுவோம். அந்த பல்பை தான் இன்றைக்கி ஹைலைட்டே. ஓகே, கேவலமா, ஓகே ரொம்ப கேவலமா. அது என்னைய ஓட்டு ஓட்டு ஓட்டி நம்மளும் பல்ப் ஆகிட்டு அவர் எனக்கும் ஒரு பல்பை கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி தான் பண்ணார். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே விளாண்டது. அவர் பார்த்தீங்கன்னா தூங்க போகிற டைம், அவர் தூக்கி வச்சு விளாண்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது சாம்ப்ரோ சொல்ல தேவையில்லை, அவர் தூங்கவே மாட்டார். ஓகே, ஆர்ஜி ஏரியும் ப்ரோ டைம் அடிச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி, நீங்களும் தூங்க போக முடியாது. எல்லாருமே தூக்க வரிசையில் விளாண்டாத வர ஒரு பிளானோட விளாடல, ஒரு இன்ட்ரெஸ்டாக விளாடல. சும்மா பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டென்ட் கண்டி தான் அவர் கூப்பிட்டேன். மற்றபடி தரமாடிக்கணும்னு எப்படி என்ன அடிச்சு போயில. இப்போ பாருங்கள், பாம்பு தூக்கி நான் தான் சொன்னேன், ப்ரோ மேலே போகாதே ப்ரோ, பாம்பேமே எரிவாங்க ப்ரோ. அவங்க பார்த்தாலே சரியில்லை, காஸ்ட்யூமை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஆள் தான், கண்டிப்பாக பாம்பு தூக்கி எறிகிற ஒரு கேங்கு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அதே ஒரு ஹைலைட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், டிஎன் தமிழ் ஒய்டி, இது பார்த்தீங்கன்னா ஆர்ஜி கிரி. இப்போ ஆர்ஜி கிரியை சுற்று போட்டு மண்டே சேர்த்து அடிப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் எல்லோரும் போய் இது பண்ணுவாங்க. அதான் இவர் ஒரு ஆளை முடிச்சோடனே எனக்கு பயம் வந்துருச்சு, ஐயோயோ நம்ம மூணு பேர் தான் இருக்கோம், அசிங்கப்பட்டக்கூடாதுன்னே பார்த்தா முடிச்சாச்சு. ஆளுக்கு ஒரு ஆளை முடிச்சாச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு ஃபன்னு. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, இதை விட தாறுமாறாக இருக்கும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா
எங்களுக்கு ஓகேவா, எங்களுக்கு நூப் ரேங்க்லேருந்து செகண்ட் ரவுண்டு ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டு வெற்றிகரமாக முடிச்சாச்சு, செகண்ட் ரவுண்ட் சரியான இதாக இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா. பீன் எண்டியில் தெருக்கி விட்டுருப்போம், ஒப்பி சாட்டு ஒப்பியாக அவளுக்கும் எல்லாமே. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஃப்ரெண்டு கேட்டாங்க ஓகே, மொத்த அடி அடிச்சோடனே இவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே, அது வரைக்கும் தெரியலையா ட்ரிபிள் என் பிராங்கன்னு. மொத்த அடி தரமாக காதை சேர்த்து வச்சவுடனே அங்கே வந்துட்டாங்க, எல்லாருமே ஃப்ரெண்டு கேட்க வந்துட்டாங்க, விடலையே துரத்தி துரத்தி அடிக்கிற போய் பாருங்க என்னென்ன நடக்குதுன்னு. பீன் எண்டில் இப்போ பார்த்தா பிவிசி கேமிங்க யாரையும் அடிப்பாங்க பாருங்க, சொத்து சொத்துன்னு அடிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான ஓபி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தரமாக ஓபி இருக்கும். இங்கேருந்து அடிப்போம் ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ பாருங்கள், இங்கே பார்ப்பேன் உட்காந்து உட்காந்து எந்திரிச்சிக்கிட்டு இருப்பான் ப்ரோ, அப்போலாம் விடாது அடிச்சிருங்க ப்ரோ, அவங்க ஃப்ரெண்டு கேட்டு அடிப்பாங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க கண்டென்ட் வேஸ்ட்டாக போயிடும், சீக்கிரம் போய் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபி. இங்கே பாருங்கள் ஓபியாக வாங்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் ஓபி இதை இங்கே பாருங்கள், டக்குன்னு ஓபி அதோட ஃபுல்லாமே ஏறிடுவாங்க, ஒரு நாக்கு அங்கே ஒரு நாக்கு அவ்வளோ இங்கே ஒரு நாக்கு. ஏன்னா பிவிஎஸ் கேமிங் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபி தான். இப்போ உள்ளே இறங்க நானும் பிவிஎஸ் கேமிங் இறங்கும், அவன் வெளியே ஓடி வரும் அங்கே பாருங்கள், என்ன இதுக்காண்டியா நான் கஷ்டப்பட்டு உள்ளே ஓடி வந்தேன் பார்த்தா, அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஓபி பிவிஎஸ் ப்ரோ வச்சாரு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் தாறுமாறாக அடிச்சாச்சு, தெறிக்க விட்டார் இங்கே எல்லாம் பிவிஎஸ் கேமிங் பிவிஎஸ் கேமிங் தான் வருது ஓகே. இந்த ரவுண்டு பாருங்க தாறுமாறாக இருக்கும், ஆனால் அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கேவலமான பல்ப் வாங்குவோம், அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் ஓகே. இதெல்லாச்சும் சிப்பியாட் ஓகே, இது பார்த்தீங்கன்னா சிப்பியாட்டில் நடக்கும், இது கூட ஓரளவு பார்த்தீங்கன்னா அடிச்சிருவோம், ஆனால் அதில் சரியான பல்ப் ஓகேவா. அவர் தான் சொன்னார் டே இப்போ பாரு அப்படின்னா, அவர் எப்போ வாய் வச்சார் ஓகே, ரெண்டு மேட்ச் ரெண்டு மேட்ச்லேயும் இப்போ பாரு உனக்கு தில்வாலி மூமெண்ட் போட போகிறேன்னு சொன்னார், அதேமாதிரி போட்டாங்க. இந்தாட்டி சொன்னார் தம்பி ஹரிஷ்கரு பல்ப் வாங்கிருவியா அப்படின்னு கேட்டார், எல்லாரும் சொன்னாங்க ஓ என்ன அப்புறம் எல்லாரும் ஆளா அப்படியே அடிச்சிரு அடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆப்பனில் இருக்கிற தமிழ் பிளேயரில் கொஞ்சம் டேலண்டாக தான் விளாடுவாங்க, ஏன்னா ஹிந்தி பிளேயருக்கு கூட கொஞ்சம் ஒரு மண்டையில் ஒரு களிமண்ணுதே இருக்கும் ஓகே. இங்கே அப்படிலாம் இல்லை, நம்ம தமிழ் பிளேயர் வேற லெவலில் விளாண்டாங்க ஐயா, பரவாயில்ல நார்மல் பிளேயராக இருந்தாலும் பாம்பை தூக்கி போட்டு வேற லெவல் அடிச்சு காதில் சேர்த்து வச்சா பிவிஎஸ் கேமிங் ப்ரோக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா அவர் ஒரு ஆட்டில் மட்டும்தான் நம்மளால் சமாளிச்சுக்கிட்டு இருப்பார், யார் பார்த்தீங்கன்னா சாம்பர் மட்டும் தான் சமாளிச்சுக்கிட்டு இருப்பார், ஆர்ஜிடி பார்த்தீங்கன்னா முடிச்சிருவார். ஐயோ எங்கே பாருங்க இங்கே பாருங்க இவனை பாருங்க சுற்றி அடிச்சுக்கிட்டு இப்போ எங்கே பாருங்க இன்னும் சாகிற மாதிரி இல்லை, அவ்வளோதான் செத்துட்டாரு. அடுத்து பாருங்க வேற லெவலில் இருக்கும், அங்கிட்டு போய் துரத்தி 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 அடிப்போம் எல்லாத்தையும் போட்டு ஓகே முடிச்சாச்சு. பிவிஎஸ் கேமிங் ப்ரோ தான் ஃபஸ்ட்டு முடிச்சிருக்காங்க, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவரை முடிச்சாங்க, என்ன எங்கிட்டு போனாலும் சாவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அங்கிட்டு ஒரு ஆள் போய்கிட்டு இருப்போம். ரைட்டில் பார்த்தீங்கன்னா எனிமி இருப்பான் ஓகே, ஃபுல் ரைட்டில் எனிமி இருப்பான் சொத்துன்னு ஒழுங்கு. யார் பிவிஎஸ் கேமிங்கா யார் டிஎன் தமிழ் ஒய்டி ஓகே, நம்மளால் ஆர்ஜி ஏரி அடிச்சிருக்காப்புல இந்த மேட்ச் தான் ப்ரோ, இந்த மேட்ச் இதோட முடிஞ்சு ஓகே. இதுக்கப்புறம் பாருங்கள் இதுதான் வந்து ஹைலைட்டு ஓகே, இங்கே இந்த இடத்த மறக்கவே மாட்டேன். ரெண்டாட்டி பார்த்தீங்கன்னா நான் அங்கே செத்தது மில்லு, ஃபஸ்ட் ஆட்டை பார்த்தீங்கன்னா பாம்பு போட்டு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கொண்டாங்க, இந்த மில்லுக்கு எனக்கு ராசி இல்லை போல். செகண்ட் ஆட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக செத்துருக்கும், இந்த மேட்ச் தான் அது ஓகே. மறக்காமல் எல்லாருமே ரூட்ரா பட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா லைவ் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் ரூட்ரா பட் டவுன்லோட் பண்ணி எனக்கு நீங்கள் ஃபேன் ஐடி அனுப்பணும், அண்ட் பார்த்தீங்கன்னா கேம் ஐடி அனுப்புனா ரெண்டுமே அனுப்பணும் ஓகே. ரெண்டுமே அனுப்புனீங்கன்னா 400-500 டைமண்ட் நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம், லக்கி வினருக்கு மட்டும் ரெண்டு பேரும் மூணு பேத்துக்கு செலக்ட் பண்ணுவோம் ஓகே. இதில் பாருங்கள் நான் தான் ஃபஸ்ட்டு மேட்சே வாங்கிட்டேன், அப்புறத்துக்கே நான் மேலே போக நான் அலாட்டாக தான் இருந்துக்குவேன், இன்றைக்குமே நான் அலாட்டாக இருந்துக்குவேன். பிவிஎஸ் கேமிங் லெஃப்ட்டில் போகிறாரு, நம்ம டிஎன் தமிழ் வெட்டி ரைட்டில் போகிறாரு, அந்த மாதிரி தான் போனாங்க. ஆனால் லெஃப்ட்டில் வச்சாங்க இன்னொருத்தர் பார்த்தா ரைட்டில் வச்சாங்க, இங்கே பாருங்கள் ஒரு நாக்கு முடிஞ்சா அங்கே பாருங்கள் நம்மால் நாக்கு, அவ்வளோதான். இப்போ ரெண்டு பேருக்கு என்ன வேலை, என்ன போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க, டே அப்படி விட்டு இப்படி விட்டு டே அப்படி விட்றா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், வழக்கம் போல் இந்த டோர்னமெண்ட்டில் நடக்கிறதா டே அங்கே போட இங்கே போடான்னு சொல்லி ஒருத்தனை நார்மலாக இருக்கிறவனே சாக அடிச்சிருவாங்க. அது மாதிரி நான் நின்று அடிச்சிருந்தேன்னா பரவாயில்ல அடிச்சிருப்பேன் ஓகேவா. மைக்கு பாருங்கள் ஆனில் தான் இருக்குது ஓகே, அவள் பேசுகிறப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு, நான் அதில் வந்து சவுண்டு கம்மி தான் பண்ணி வச்சிருப்பேன். போட்டு கத்து கத்து கத்துனாங்க, என்ன எப்படி சும்மா டே டே அட்டா டே இப்படி வர்றா அப்படி வர்றான்னு சொல்லி மூச்சே நின்றுச்சு எனக்கு. அடோ போகலான்ட்டு நானும் சத்தியமாக இதுக்கு மேலே முடியாது, கத்தாமல் இருந்தால் சூப்பர் பிளானோட விளையாடும் ஓகே. எனக்கு தேவை எந்த சவுண்டுமே கேட்கக்கூடாது, பக்காவாக நின்று சோலோ ஸ்குவாடாக முடிச்சிருப்பேன். பாமை போட்டாங்க இவங்க வேறு ப்ரெஷர் இங்கிட்டு, ஹரிஷ்கார் ஹரிஷ்கார் தில்வாலே அப்படி இப்படி சொல்லி டே பல்பாயிரடா டே கத்துறா எங்கே பாருங்க, இது கத்துறதுலேயே எனக்கு பாதி வளர்ந்துருச்சு, அவ்வளோதான் முடிச்சாங்க. காதலோட காதை வச்சு படுக்க வச்சுப்பட்டாங்க ஓகே. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார் பாய் போய் ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க ஓகேவா, நல்ல ஒரு தரமான பிளேயர் ஓகேவா. அது இப்போ தான் ஜம்பிள் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, சூப்பராக கிளியர் அடிக்கிறாரு, ரொம்ப சட்டஞ்சல கூட அடிக்கிறாரு, இது எப்படின்னு எனக்கே தெரியல. முடிஞ்ச அந்த மாதிரி வீடியோ யாராச்சும் ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள், ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏடபிள்யூஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கோப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சீக்கிரம் அவருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5000-2000 சப்ஸ்கிரைபர் ஏற்றி கொடுக்குறது உங்களோட வேலை ஓகே. கைஸ் லவ் யூ கைஸ், பை பை பை.